வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு முதல் யூனிட்ல முதல் டாபிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் யூனிட்டு இதில் ரெண்டு டாபிக் இருக்கு. அதில் ரெண்டு டாப்பிக்கும் நம்ம படிக்கணும்னா முதல்ல ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே நமக்கு கிடைக்கும். அதில் முதல்ல ஃப்ளூயிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ளூயிட்ஸுங்கிறது ஒரு பொருள் தான், அதாவது அது வழிந்து ஓடக்கூடிய ஒரு பொருள். அதுதான் ஃப்ளோபிள் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஏ ஃப்ளூயிட். அதாவது ஒரு வாட்டர், ஆயில், ஏர், இது எல்லாமே என்ன வழிந்து ஓடக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ இது மாதிரியான ஒரு பொருட்கள்லாம் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் கிடையாது. அதை நம்ம எதில் அந்த சப்ஸ்டன்ஸை ஊற்றி வைக்கிறோமோ அதோட ஷேப் என்ன இருக்கும், அதே ஷேப்புக்கு இது மாறிக்கும். அதனால் இந்த ஃப்ளூயிட்ஸ்க்குன்னு ஒரு தனி ஷேப் கிடையாது. வழிந்து ஓடக்கூடிய எல்லா பொருட்களுமே ஃப்ளூயிட்ஸ் தான். அதுக்கு தமிழில் பாய்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃப்ளூயிட்ஸில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகை இருக்குது. இன்னும் நிறைய வகை இருக்குது, நம்ம ஜென்ரலாக தான் பார்க்கணும். அதில் ஒரு நாலு வகை எடுத்துருக்கிறோம். அதில் வாட்டர், ஆயில், கேஸ், லிக்விட்ஸ், இது எல்லாமே ஒரு ஃப்ளூயிட்ஸ் தான். இதில் உள்ள நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃப்ளூயிட்ஸில் தான் வரும். இது ஜென்ரலாக ஃப்ளூயிட்ஸ். ஆனால் நம்ம சப்ஜெக்டில் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம். அப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் அதில் நிறைய கால்குலேஷன்ஸ் வரும், அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வரும். அப்போ அதைப்படி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படி நீங்கள் ஃப்ளூயிட்ஸை கிளாஸிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது வகைப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அதில் மூணு வகையான ஃப்ளூயிட் இருக்குது. ஒன்று வந்து ஐடியல் ஃப்ளூயிடு, ரெண்டாவது ரியல் ஃப்ளூயிடு, மூணாவது நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ். இந்த மூணு ஃப்ளூயிடு என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் இதை விரிவாக தெரிஞ்சுக்குவோம். முதல்ல ஐடியல் ஃப்ளூயிடு. ஐடியல் ஃப்ளூயிட்னா இது வந்து ஒரு ரியல் ஃப்ளூயிட் கிடையாது, ஐடியாலஜிக்கான ஃப்ளூயிட். அதாவது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிட்னு வச்சுக்கிங்களேன், அதாவது ஒரு கற்பனையான ஃப்ளூயிட் இது. இது அதுக்கு பேர் தான் ஐடியல் ஃப்ளூயிட். அடுத்து ரியல் ஃப்ளூயிடு. ரியல்னா என்ன அர்த்தம்னா உண்மைன்னு அர்த்தம். அப்போ ரியல் ஃப்ளூயிட்னா என்ன, உண்மையான ஃப்ளூயிடுன்னு அர்த்தம். அடுத்து மூணாவது நியூட்டனியன் ஃப்ளூயிடு. அப்போ நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா என்னென்னா, அதாவது நியூட்டன் ஒரு லா எழுதியிருக்காரு, விதி எழுதியிருக்கிறாரு. அந்த நியூட்டன் விதியை எந்தெந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுதோ, பின்பற்றி வருதோ, அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கணும்னா, முதல்ல ஐடியல் ஃப்ளூயிடு. ஐடியல் ஃப்ளூயிடுனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இது ஒரு ஐடியாலஜிக்கான ஃப்ளூயிட். அதாவது ஒரு கற்பனையானது. அதாவது ஒரு நம்ம புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த ஃப்ளூயிடை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த ஃப்ளூயிடுக்கு வந்து விஸ்காசிட்டின்னு ஒன்று இருக்காது, இதில் உராய்வு எதுவும் ஏற்படாது, ஃப்ரிக்ஷன் ஏற்படாது. நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரியெல்லாம் அந்த ஃப்ளூயிட் வேலை செய்யும். ஏன்னா இது வந்து ஒரு ஐடியல் ஃப்ளூயிடு தான், அதாவது இமேஜினரி ஃப்ளூயிடு. இது ஒரு கான்செப்டுக்கு தான். அதாவது இப்போது புதுசாக ஒரு நீங்கள் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஃப்ளூயிட் இங்கேருந்து இப்படி போகுது, இந்த வழியால் வருது போகுது அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் இதை சொல்லிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஃப்ளூயிடு தான் இந்த ஐடியல் ஃப்ளூயிட். இது இந்த ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டியே கிடையாது. விஸ்காசிட்டினா என்ன அர்த்தம்னா, பாகுநிலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது இந்த கெட்டித்தன்மை இருக்கு பாருங்க, அதை விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டித்தன்மைங்கிறது இந்த ஃப்ளூயிடுக்கு இருக்காது, இந்த ஐடியல் ஃப்ளூயிடுக்கு இது எதுவுமே இருக்காது. ஆனால் ரியல் ஃப்ளூயிடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டித்தன்மை இருக்கும். உங்களுக்கே தெரியும், எல்லா ஃப்ளூயிட்ஸுமே நம்ம வலிச்சு கீழே ஊற்றின உடனே அந்த ஃப்ளூயிடு ஓடுறதில்லை. அதுதான் கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கும், அதனால் அந்த கொஞ்சம் ஃப்ளூயிடு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். அந்த நிலைக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. அது இந்த ஃப்ளூயிடுக்கு இருக்காது, நோ விஸ்காசிட்டி. அதே போல் நோ கம்ப்ரெசபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ளூயிடை நீங்கள் அழுத்தவே முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு, நம்ம காற்று ஏரை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலிண்டரில் அடைக்க முடியும், ஆனால் இந்த ஃப்ளூயிடை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? கம்ப்ரெசபிலிட்டிங்கிறது எதுவுமே இருக்காது. அதாவது உண்மையான ஃப்ளூயிட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குமோ அது எதுவுமே இந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு இருக்காது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ளூயிடு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எல்லா ஃப்ளூயிடுக்கும் விஸ்காசிட்டி இருக்கும், கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு எதுவும் இருக்காது. அதனால் இது உலகத்துலேயே இல்லை. நம்ம ஒரு கான்செப்டுக்காக வேணால் இதை எடுத்துக்கலாம். அதாவது ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, முத முதல்ல புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறோம்னா, அப்போதைக்கு இந்த ஃப்ளூயிடை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்டர் அண்ட் ஏரும் இதில் வருது. ஏன் வருதுன்னா, வாட்டருக்கு வந்து விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வாட்டர் வந்து தண்ணீருக்கு பாகுநிலை இருக்காது, கெட்டித்தன்மை இருக்காது. அதனால் அதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். இதான ஐடியல் ஃப்ளூயிட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதுமாரி ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லேயும் ஒரு கெட்டித்தன்மை இருக்காது.
அதனால இது வந்து ஐடியல் ஃப்ளூயிட்ல வருது, ஆனால் இது ஆக்சுவல் ஐடியல் ஃப்ளூயிட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்த ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிட்னா உண்மையான ஃப்ளூயிடு, அதுக்கு தான் ஆக்சுவல் வேர்ல்டு ஃப்ளூயிட்ஸ்னு நான் எழுதியிருக்கிறேன். அதாவது உண்மையாலேயே நீங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிட்ஸுமே ரியல் ஃப்ளூயிட்ஸ். அப்போது அந்த ஃப்ளூயிட்ஸில் விஸ்காசிட்டி இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், கம்ப்ரசிபிலிட்டி இது எல்லாமே இருக்கும். அப்போது விஸ்காசிட்டினா அந்த கெட்டித்தன்மை பாகுநிலை இருக்கும். அதுமாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா ஒரு லிக்விடில் இன்னொரு லிக்விடை ஊற்றுனீங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அது ஒன்றா சேராது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அதுவும் அந்த ஏரோட நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளூயிடு வந்து லிக்விடு, இன்னொரு ஃப்ளூயிடு ஏராக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டிடாது புரியுதுங்களா. அப்போ அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டென்ஷன் ஏற்படும், அந்த டென்ஷன் பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனும் இந்த ரியல் ஃப்ளூயிடுக்கு இருக்கும் புரியுதுங்களா. அதேமாதிரி நீங்கள் ரியல் ஃப்ளூயிட்ஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும். எந்த ஃப்ளூயிடாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கம்ப்ரஸ் பண்ணலாம். ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணலாம். ஏரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக கம்ப்ரஸ் பண்ண முடியும், ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். கேஸை கம்ப்ரஸ் பண்ண முடியும். இது மாதிரி ரியல் வேர்ல்டில் உள்ள எல்லா ஃப்ளூயிடையும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதுக்கு விஸ்காசிட்டி இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், இந்த எல்லா நம்ம சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்துருக்கும். அப்படி உள்ள ஃப்ளூயிட்ஸ்க்கு பேர் தான் ரியல் ஃப்ளூயிட் ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட்ஸ். நம்ம நேரில் பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிட்ஸுமே ரியல் ஃப்ளூயிட்ஸ் தான் ஓகேங்களா. அடுத்தது மூணாவதாக நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ். நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த விதியை எந்தெந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுதோ அந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு பேர் தான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நியூட்டன்ஸ் லா என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு ஃப்ளூயிட் மேலே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃப்ளூயிட் வந்து வலிஞ்சு ஓடும், அதாவது ஸ்ட்ரெயின் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற ப்ரெஷருக்கு ஈக்குவலாக அந்த ஃப்ளூயிட் வலிஞ்சு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. இந்த லாவை எந்தெந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ஒபே பண்ணுதோ அது எல்லாமே நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர், லூப்ரிகன்ட்ஸ், ஏர். லூப்ரிகன்ட்ஸ்னால் உயவு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் இயங்கக்கூடிய இயந்திர பாகங்களுக்கெல்லாம் அது சீக்கிரமாக தேஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் ஒரு லிக்விட் போடுவோம். அந்த லிக்விட் தான் இந்த லூப்ரிகன்ட்ஸ், லூப்ரிகேட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க. இன்ஜினில் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்தையும் போடுவாங்க. இப்போ இந்த வாட்டர், லூப்ரிகன்ட்ஸ், ஏர் இது எல்லாமே நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வலிஞ்சு ஓடும். எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வலிஞ்சு ஓடும். இப்போ இது நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணுது, அதனால இது நியூட்டனியன் ஃப்ளூயிட்ஸ் ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பார்த்துருக்கோம். அது ஜென்ரலாக டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இதுதான், இதையும் பார்த்துருக்கோம். அது மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடும் பார்த்துருக்கோம். இது வந்து இங்கே பார்த்தா ஜென்ரல், இங்கே பார்த்தா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் படிச்சிருக்கிறோம். இப்போது ஃப்ளூயிட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். அதனால் இந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு முதல் முதல்ல பார்க்குறதுனால கொஞ்சம் புது வார்த்தைகளாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் இதை தொடர்ந்து படிக்கும்பொழுது தான் இதை பற்றிய நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் எல்லா மாணவர்களும் தினமும் வந்து வீட்டில் போய் படிக்கணும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி தொடர்ந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். இது மாதிரியான பல ரிசோர்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது, புத்தகங்களும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த புத்தகத்தில் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும்.